நீங்கள் தனி அறையில் இருப்பதாலும் என்னுடைய சொந்த கைபேசியில் நான் இந்த ரெக்கார்ட் செய்வதாலும் நான் மாஸ்கை கழட்டிவிட்டு பேசுகிறேன். நீங்கள் அனைவரும் வீட்டு பொது இடங்களில் இருக்கும் பொழுதும் மற்றவர்களுடன் இருக்கும் போது கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம இன்னைக்கு தலைப்புக்குள்ள போலாம். தமிழ் தடம் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் மருத்துவர் அரவிந்த் பேசுறேன், எம்பிஎல் மருத்துவர் மற்றும் குழந்தைகளுக்கான எலும்பு குறை நிவர்த்தி சிறப்பு மருத்துவர். நான் இன்னைக்கு தமிழ் தடம் நேயர்களை வந்து மீட் பண்ணதுக்கான முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு தலைப்பு எல்லாராலையும் தெரிந்த தலைப்பு தான், ஒரு கொரோனா விழிப்புணர்வு தலைப்பு தான். கிட்டத்தட்ட இந்த கொரோனா முதல் அலை வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமா நீங்க வந்து எங்க திறந்தாலுமே வந்து எல்லா தொலைக்காட்சி ஊடகத்திலையும் வந்து கொரோனாவை பற்றிய செய்திகள் நீங்க பார்க்காம இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் திருப்பி தமிழ் தடத்திலையும் நாம் வந்து கொரோனாவை பத்தி பேச வேண்டும் என்று நீங்க எல்லாரும் நினைக்கலாம். அதற்கான முக்கியமான காரணம், இந்த தலைப்பு மற்ற தலைப்புகளோடு சற்று வேறுபட்ட தலைப்பு. இந்த தலைப்பு சாராம்சம் என்னன்னா, கொரோனாவும் அதனுடைய வழிகாட்டுதலும் அதன் பின்னால் இருக்கும் பகுத்தறிவும், இதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஏன் இதை இப்ப பேசணும் அப்படின்னா வந்து சமீபத்தில் எனக்கு வந்த இரண்டு சம்பவங்களை வந்து நம்ம பேப்பர்ல நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படித்தேன். அது வந்து நமக்கு கவலை அளிப்பதாக இருந்தது. அதாவது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெருந்தொற்று நம்மை ஆட்கொண்டிருக்கும் போது அதனுடைய அறிவியலா பூர்வமான விஷயங்களை பற்றி நாம் யோசிக்காமல் அதிலிருந்து பகுத்தறிவிலிருந்து நாம் விலகி செல்லக்கூடிய சில விஷயங்கள் நடந்தது. கொரோனா தேவி அப்படின்னு வந்து ஒரு கொரோனாவை ஒரு பெண்ணாக, பெண் கடவுளாக உருவகப்படுத்தி அதுக்கப்புறம் அதுக்கு பூஜைகள் இந்த மாதிரி செய்ததாக இருக்கும், அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடி அதுவே கொரோனாவுக்கு பரவறதுக்கு ஒரு வழியா இருந்ததாக இருக்கட்டும். அதே மாதிரி நீராவி பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்த வந்து சமூக நீராவி பிடிக்கிறோம் அப்படின்னு சேர்ந்து எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து நீராவி பிடிச்சி அந்த இடத்துல அது ஒரு கொரோனா பரவுவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தது நம்ம பார்த்தோம். அப்புறம் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி சமூகமா சேர்ந்து கூட்டாக சேர்ந்து நீராவி பிடிப்பது தவறு அப்படின்னு வந்து அரசாங்கம் அறிவிச்சாங்க. சோ இந்த மாதிரி என்ன காரணத்துக்காக காரியத்துக்காக ஒரு வழிகாட்டுதல் தரப்படுது அப்படின்றத அறிவியல் பூர்வமா நம்ம யோசிக்காம விலகி போவதனால் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக இந்த முக்கியமாக அரசாங்கமும் அரசும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளும் ஒவ்வொரு வழிகாட்டுதலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்களை பற்றி மட்டும் நாம் இந்த தலைப்பில் பேசுவோம், சரிங்களா? முதல்ல வந்து கொரோனா வைரஸ் வந்து இந்த பெருந்தொற்று, அது வந்து ஏற்கனவே வந்து கொரோனா வகையான கிருமிகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன, சரிங்களா? அது வந்து அறிவியல் பூர்வமாக இதை வந்து சார்ஸ் கோவ்2 அப்படின்னு சொல்லுவாங்க, கோவிட்2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஸ் அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், அதாவது நுரையீரலை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு கிருமி அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே 2010-12 வாக்குகள்ல இந்த சார்ஸ் என்ற கிருமி உலகம் பூரா பரவணுச்சு, ஆனா அது வந்து வெற்றிகரமாக அப்ப வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. அதனால இந்த அளவுக்கு இது பெரிய அளவுக்கு பரவல. இதோட ஒரு இரண்டாம் வருஷனாக, அதாவது ஒரு மாறுபட்ட ஒரு இதுவாகத்தான் இந்த சார்ஸ் கோவிட்2 அப்படின்றத வந்து 2019 சீனாவில் வந்து முதல் முதலாக வந்து அது பரவுகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனாலதான் அது வந்து கோவிட்-19 அப்படின்ற பெயர் வந்து வைக்கிறாங்க. இந்த இது வந்து முக்கியமாக நம்ம சுவாசத்தின் மூலமாக நம் நுரையீரல்களை பாதிக்கக்கூடிய, இது பல உறுப்புகளை பாதித்தாலும் முக்கியமாக பரவக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுவாசம் மூலமாக நுரையீரலுக்கு பரவக்கூடிய ஒரு நோய். அதனாலதான் நம்ம அரசாங்கம் மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து அந்த கிருமி பட்டாலும் இல்ல எங்க இருந்தாலும் கடைசியாக நம் உடம்புக்குள் செல்ல வேண்டும் என்றால் அது மூக்கு வழியாகவும் வாய் வழியாக மட்டுமே வந்து நம் உடம்புக்குள் செல்ல முடியும். சோ அதை வந்து தடுக்க வேண்டும் அப்படின்னா வந்து நம்ம மாஸ்க் போட்டுக்கணும். இது வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக மத்தவங்க கிட்ட இருந்து வர மாதிரி. அதே நேரத்தில் வந்து இந்த நோய் கிருமி நம் உடம்புல இருந்து எப்படி வெளியேறும் அப்படின்னு பார்த்தா, அதுல இதுவரைக்கும் அறிவியல் பூர்வமாக 100% நிரூபிக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம் மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் நாம் பேசும்போது, இருமும் போது, தும்மும் போது
சிறு சிறு நீர் குமிழிகள் வெளியே போகும். அந்த நீர் குமிழிகளுக்கு உள்ள அந்த கிருமிகள் இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாத நீர் குமிழிகளா இருக்கும். நம்ம இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட சாதாரணமா என் வாயிலிருந்து அந்த நீர் குமிழிகள் வெளியே வரலாம். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கும். அது முடிந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் போகும், ஒரு இருமல் தும்மல்னா கூட அதிகபட்சம் வந்து ஒரு 2 அடியிலிருந்து 6 அடி, அதாவது 2 மீட்டர் வரைக்கும் செல்லக்கூடும். சோ அப்படிதான் இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவும். அதனாலதான் நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கணும். ஒண்ணு, நம்ம கிட்ட அந்த கிருமி இருந்தாலும் அது வெளில போகும். அப்படியே ஒருவேளை அந்த மாஸ்க்ல இருந்து தப்பித்து வெளியே போனாலும் அது வந்து 6 அடி தூரத்துக்கு மேல போகும். அதனாலதான் சோசியல் டிஸ்டன்சிங், அல்லது சமூக இடைவெளியை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஒரு நோய் தொற்று உள்ளவரோ இல்ல நீங்களே நார்மலானாலும் இன்னொருத்தர் நோய் தொற்று இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த 6 அடி தூரத்துக்கு மேல பரவுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 கம்மி. சோ அதுக்குதான் சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்றோமே தவிர வேற எதுவும் காரணம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கோடு போட்டு வைத்தால் மக்கள் வந்து அந்த இடத்துல பைய வச்சுட்டு ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, கேட்டா சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு. இந்த மாதிரி புகைப்படங்கள் கூட நீங்க வலைத்தளங்கள்ல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ஏன் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத வந்து நாம் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்றால் திருப்பி அந்த தவறுகளை செய்ய மாட்டோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ முக்கியமாக சொல்லக்கூடிய மாஸ்க், அடுத்து சோசியல் டிஸ்டன்சிங், இன்னொன்று ஒருவேளை யாரோ இருமும் போதோ தும்மும் போதோ அந்த நீர் குமிழிகள், காற்றில் பரவக்கூடிய நீர் குமிழிகள் நம்முடைய ஆடை மீதோ உடம்பின் மீதோ கை மீதோ அது மாதிரி போய் படலாம். அப்படி படும்போது நம்மளையே அறியாமல் நாம் அந்த இது நம்ம மூக்கிலோ வாயிலோ உங்களுக்கே தெரியும். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதோ இல்ல யார் பேசிட்டு இருக்கும் போது நீங்க கவனிச்சாலும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நம்மளே அறியாமல் நம் கை நம் மூக்கிடமோ வாயிடமோ செல்லும். அப்படி நம் உடம்பில் இருக்கும் அந்த இது கைக்கு சென்று கை, இப்ப என் ஆடையில இந்த இடத்துல இருக்குன்னா என்னையே அறியாமல் நான் இங்க ஒரு இடத்துல தொட்டுட்டு பேசுவேன், திருப்பி என்னையே அறியாமல் திருப்பி மூக்கு கொண்டு வாய்க்கிட்டே கொண்டு போய் வைப்பேன். இது வந்து ஒரு நார்மல், ஒரு சாதாரணமாக மக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் நாம் அடிக்கடி கை கழுவ வேண்டும் அப்படின்ற ஒரு, அதாவது சோப்பை பயன்படுத்தியோ இல்ல சானிடைசர் யூஸ் பண்ணியோ நாம் வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். அப்படி நம்ம பண்ணும்போது சோப்பை வைத்து நம்ம கை கழுவும் போது அந்த சோப்பின் நுரை இருக்கு பாத்தீங்களா, அந்த நுரையில வந்து அந்த கிருமிகளுடைய செல் மெம்பரேன் வந்து உடைந்து அது செயலிழந்து போய்விடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செய்து கொண்டால் நாம் வந்து இந்த நோய் கிருமி நம்மை அண்டாமல் தங்கலாம் அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷமா இதை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுக்காக தான் இதை செய்யறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு செய்யாம இருக்கிறதுனால சொல்லிட்டாங்க அரசாங்கம் அப்படின்னு பண்ணும்போது நாம சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கும், யாரோ ஒரு சிலருக்கு தான் தெரியாம இருக்கலாம். இருந்தாலும் இந்த செய்திகளை முதலில் வைத்து விட்டு மற்ற செய்திகளுக்கு நம்ம அப்புறம் போவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 3 விஷயம் அரசாங்க நெறிமுறைகள், நாம இதை பின்பற்றணும். அடுத்து தனிமைப்படுத்துதல். தனிமைப்படுத்துதல் அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா இப்ப போயிட்டு இருக்கு. எதுக்காக அரசாங்கம் சொல்றாங்க, என்ன நம்ம இதுல பண்ணணும் அப்படின்றத வந்து மக்கள் அறிவியல் பூர்வமாக வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்னு, இந்த நோய் வந்து நமக்கு ஒருவேளை இந்த கிருமி என்னை தாக்குது அப்படின்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட 7 to 14 நாள் வரைக்கும் தான், அதிகபட்சம் 17 நாள் வரைக்கும் என்னுடைய உடம்பில் தங்கி இருக்கும். அதுக்கு மேல என்னிடம் இருந்து மற்றவர்களுக்கு பரவாது. எனக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தலாம், நான் இறந்து போகலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா வந்து என்னிடம் இருந்து மற்றவர்களுக்கு ஒருத்தருக்கு தாக்கியதிலிருந்து அந்த நோய் வந்ததிலிருந்து ஒரு 17 நாட்கள், அந்த நோய் வந்தது அப்படின்றது வந்து உங்களுக்கிடம் வரக்கூடிய முதல் அறிகுறி. அதாவது அது தலைவலியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு காய்ச்சலாக இருக்கலாம், இல்ல ஒரு சிலருக்கு வந்து தொண்டை வலியாக இருக்கலாம், இல்ல உடல் சோர்வாக இருக்கலாம். இப்ப இந்த 2ஆம் அலையில வந்து ஒரு சிலருக்கு வந்து அது வந்து அதிகமான வந்து வயிற்றுப்போக்காக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையான இதுல எந்த இது முதல்ல வருதோ, ஏதாவது இதுல வந்து எது முதல்ல வருதோ, அந்த அன்றையிலிருந்து நீங்கள் வந்து அடுத்தவருக்கு நோய் பரப்பக்கூடிய மனிதராக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ அன்னையிலிருந்தே நீங்க வந்து தனிமைப்படுத்திக்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி வந்தாலே நீங்க தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. தனிமைப்படுத்திக்கிட்டுனா நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு இல்லை, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நீங்க பரப்பாம இருக்கலாம். சோ இது தனிமைப்படுத்திக்கணும். இது வந்து நீங்க அந்த தனிமை அந்த நாளிலிருந்து 14 நாட்கள் வந்து இது அதிகபட்சமாக நீங்கள் அடுத்தவர்களுக்கு பரவக்கூடியது. சோ அந்த தனிமைப்படுத்திக் கொண்டு இருந்தீங்கன்னா
உங்களிடம் இருந்து மற்றவர்களுக்கு இது வந்து பரவாம நம்மளால தடுக்க முடியும். இப்படி இந்த 17 நாட்கள் நாம என்ன செய்ய வேண்டும், தனிமைப்படுத்துறதுன்னா வந்து ஒரு ரூம்லயே அடைந்து கொண்டு இத பத்தியே யோசிச்சுட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல காற்றோட்டம் உடைய ஒரு ரூம், முடிந்தால் உங்களுக்கு என்று தனி கழிப்பறை இது இருந்துச்சுன்னா போதும். இதுதான் வந்து தனிமைப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது தயவு செய்து கொரோனாவை பற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை பற்றி, இல்லை ஒரு இது மரணம் வந்து விடுகிறது அப்படியெல்லாம் வந்து யோசிக்காமல் நல்ல விஷயங்கள், உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்கள், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு கேட்கறது பிடிக்கும், இல்ல வந்து ஒரு படம் பார்க்கறது பிடிக்கும், இல்லை புத்தகம் படிப்பது பிடிக்கும், இல்லை கவிதை எழுதுவது பிடிக்கும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதுல வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. அப்படி நீங்க வந்து செலுத்தும் போது இதை பற்றி, ஏன்னா இன்னைக்கு கொரோனா பாதித்து தனிமைப்படுத்தப்பட்டவர்களிடம் நாங்கள் அதிகமாக பார்ப்பது வந்து மனசோர்வு, அதாவது டிப்ரெஷன் வருகிறது. ஏன்னா அவங்க தனிமைப்படுத்தி அவர்களை ஏதோ குற்றவாளிகள் போல்கிறார்கள் நடத்தி அதனால வந்து அவர்களுக்கு பல நோய் தொந்தரவுகள் வருது. அந்த மாதிரி இல்லாமல் முதலில் அந்த தனிமைப்படுத்தவர்களும் வந்து இதை பத்தி யோசிக்காம ரொம்ப ஆரோக்கியமாக வைத்து கொண்டு ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு பார்க்கணும். அதே மாதிரி இது அந்த வீட்டில் உள்ள மற்றவர்களோ இல்லை அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களோ அவங்கள வந்து ஒரு ஒதுக்கி விடாமல், இங்கு பலரிடம் இருந்து நான் இப்ப என்ன பாக்குறேன் அப்படின்னா வந்து ஒரு வீட்டுல வந்து ஒருத்தருக்கு கொரோனா வந்துடுச்சு அப்படின்னா வந்து அந்த வீட்டு அந்த பக்கமே போயிடாதீங்க. அவங்க ஆள் வந்து அங்க தூரத்துல அவங்க மூச்சு பார்த்தால் நம்ம திருப்பிட்டு இந்த பக்கம் போயிடுவோம், அவங்க கிட்ட ஏதோ தெரியாத ஆள் மாதிரி நம்ம நடந்துப்போம். இப்படி வந்து நடந்து கொள்வதை தயவு செய்து தவறுங்க. ஏன்னா வந்து அவங்க இது அவர்கள் வீட்டுக்கு வந்தது, உங்க வீட்டுக்கு வந்து என்னைக்கு வேணாலும் வரலாம். அதனால ஒவ்வொருத்தரை ஒருத்தர் வந்து நம்ம ஒரு நவீன ஒரு தீண்டாமை மாதிரி ஓடி போறது, அவர்களை மூஞ்சி பார்த்து அவங்களை திரும்பிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு போனை போட்டு இந்த மாதிரி விஷயம்னு கேள்விப்பட்டேன், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்களுக்கு என்ன ஏதாவது காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வரணுமா, நான் வாங்கிட்டு வந்து உங்க வாசல்ல வச்சிருவேன், நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள், அதாவது நீங்க அவர்களோடு சேர்ந்து பழக வேண்டும் என்று நான் சொல்றேன், ஆனா சின்ன சின்ன உதவிகள் நீங்க கண்டிப்பா செய்யலாம். அப்படி சின்ன சின்ன உதவிகள் செய்வதன் மூலமா அவங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வரும். ஏன்னா இந்த நோயை வந்து எதிர்த்து போராடுற தன்னம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு குறைஞ்சிருது. கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சோனே ஏதோ உலகமே இடிஞ்சு விழுந்துருது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இங்க வந்து இப்ப அதிகமா எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஏன்னா இந்த இரண்டாவது அலை உருமாறப்பட்ட கொரோனா அப்படின்னு என்னதான் சொன்னாலும் இதுலயும் 90% பேர், அதாவது 100 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா 90 பேர் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு சளி காய்ச்சல் அவதிகள் மாதிரி இருந்துட்டு ஒரு வைரல் காய்ச்சல் மாதிரி இருந்து அவங்க சரியாயிடுறாங்க. பாக்கி உள்ள 10 பேருக்கு தான் வந்து ஒரு மருத்துவ உதவி, அதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி செய்ய வேண்டிய உதவி தேவைப்படுது. அதில் ஒரு துரதிருஷ்டவசமா இருக்கக்கூடிய ஒரு 3-5 பேருக்கு தான் வந்து அவங்க அந்த அடுத்த கட்டமான சிவியர் ஸ்டேஜ்க்கு போறாங்க. சோ பாக்கி உள்ள 95 பேர் வந்து நார்மலா வந்து குணமாயிட்டு தான் இருக்காங்க.